அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே, அதாவது எழுத்தறிவு. லிட்ரஸி அப்படின்னா எழுத்தறிவு, ஓகேவா? ஸோ இன்னைக்கு எழுத்தறிவு தினமாக அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதி சர்வதேச எழுத்தறிவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. நமது சொந்த உள்ளூர் சமூகங்கள் மற்றும் உலகளவில் நிலவும் கல்வியறிவு பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு அக்கறையும் ஏற்படுத்துகிறது. ஸோ நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் நம்ம ஓவராலாக வந்து எவ்வளோ கல்வியறிவு பெற்றிருக்கோம் அப்படின்றத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1966 ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அல்லது யுனெஸ்கோவின் பிரகடனத்தின் மூலம் இந்த சர்வதேச எழுத்தறிவு தினமானது நிறுவப்பட்டது. கண்ணியம் மற்றும் மனித உரிமைகளின் விஷயமாக எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு நினைவூட்டுகிறது, ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எழுத்தறிவு ரொம்பவே முக்கியம். ஸோ அதை வந்து ஊக்குவிக்கிறது விதமாக இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததா, ஆக்சிடென்ட் ஆகி காப்பாற்றவே முடியாது, அவங்களால அடுத்து நடக்கவே முடியாது, மெடிக்கலில் இருக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிற சில கேசஸ் கூட ஃபிசியோதெரபிஸ் மூலமாக குணமாயிருக்கு. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஃபிசிக்கல் தெரப்பி டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக இயற்பியல் சிகிச்சை தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 அன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்கள் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பதால், ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுனால உடல் ரீதியான சிகிச்சை முக்கிய பங்கு மற்றும் நாட்பட்ட வழி சிகிச்சைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இது கொண்டாடப்படுகிறது. உடல் சிகிச்சையாளர்கள் ஒரு காயம் அல்லது சிதைவுக்கு சிகிச்சை அளிக்க முயற்சி செய்கிறார்கள், ஆரோக்கியமான நடத்தைகளை பற்றி நோயாளிகளுக்கு கற்பிக்கிறார்கள் மற்றும் இழந்த அல்லது சேதமடைந்த செயல்பாட்டை மீட்டெடுக்கிறார்கள். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ஸோ ஒரு இடத்துல ஒரு கை மூமெண்ட்டே ஆகாமல் இருக்குது, கால் மூமெண்ட்டே ஆகாமல் இருக்குது, ஏகப்பட்ட வழிகள், அதாவது ஆக்சிடென்ட் ஆகி இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெக்கவரே ஆகவே முடியாது, நடக்கவே முடியாதுன்னு சொன்ன பல நோய்கள், பல விதமான உடற்குறைபாடுகள் எல்லாமே ஃபிசியோதெரபிஸ்ட் மூலமாகவே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக இந்த டேவை வந்து வேர்ல்டு ஃபிசிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.